நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டேயில் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில், லஞ்சில், டின்னர்லலாம் கூட வச்சு சாப்பிடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து பொதுவாக கடைகளில் இதை சாப்பிட்ருப்போம், வீட்டில் செய்ய முடியாதுன்னு கூட நினச்சிருப்போம். ஆனால் வீட்லேயும் இது பண்ண முடியும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான குருமா ரெசிபிஸ், அதுக்கப்புறம் வந்து காரசாரமான மசாலாஸ்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஜன்னி வச்சுட்டு 3 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். பாதி மைதா பாதி கோதுமை மாவு அப்படி கூட யூஸ் பண்ணலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பொதுவாக நான் ரெசிபி வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஈஸ்ட் கிடைக்காது, அதனால் நான் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணி பண்ணி காமிச்சிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி குழி பறிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. முழுமையாக ஆறக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி சூட்டில் இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். அந்த கப்பில் தான் நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ணுங்கள். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்க் இல்லைன்னா ஃபோக்கு கூட யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கையில் ஒட்டி பிடிக்கும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அந்த மாதிரி மாவு பக்குவத்துக்கு தான் நம்மளுக்கு சாஃப்டான நான் கிடைக்கும். ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவு போல் ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது, ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். இப்போ நான் சொல்லியிருக்க அளவை அப்படியே எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது மாவு பிசைகிறதுக்கு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா 1 திரண்டு வந்திருக்கு, ஆனால் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு இந்த மாவை மாற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் கூட க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிசைய ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது. அந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ தான் சாஃப்டான நான் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ வந்து அது நல்லா சாஃப்டாயிரும். இப்போ பாருங்கள், ஓரளவு செட் ஆகி வந்திருக்கு. நல்லா உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பிசையும் போது நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்ல சாஃப்டான கையில் ஒட்டாத பர்ஃபெக்டான மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நல்லா 2 மணி நேரம் ஊறணும். இந்த மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் ஈஸ்ட்டும் சேர்க்கலை. இதுக்கு மேலே காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு நான் சொன்னது போல் 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு நல்லா ஊறியிருக்கு, சாஃப்டாகியிருக்கு. இதிலிருந்து ஒரு சின்ன மாவு உருண்டை எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி எடுப்போமோ அதில் 2x the size எடுத்துக்கோங்க. அதாவது 2 சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பூரி கட்டையில், அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு இது போல் நல்லா அமுத்திக்கோங்க. மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதில் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே எண்ணெய்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி லேசாக அமுத்திட்டு பூரிக்கட்டை வச்சு நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. அதோட திக்னஸ் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் இருக்கும். கொஞ்சம் நீளமாக அன்ஈவனான ஷேப்பில் இருக்கும்.
அதனால நம்மளுக்கு ஷேப் வந்து ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு மேலே ஃப்ளேவருக்காகவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சமாக கருப்பியல், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணின கொத்தமல்லி இலைகளும் சேர்க்கணும். கருப்பியல்ல இந்த மாதிரி தூவிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கோங்க. தூவிட்டு பூரிக்கட்டை வச்சு லேசாக இது போல் திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எள்ளு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இலைகள்லாம் கீழே விழாமல் இருக்கும். திரட்டினதுக்கப்புறம் பின்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இந்த பின்பகுதியில் கொஞ்சமாக தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் கிடையாது, தண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஒரு மெல்லிசான லேயருக்கு நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணால் போதும், ரொம்பவும் தண்ணி நம்ம அப்ளை பண்ணிடக்கூடாது. அடுத்து ஒரு இரும்பு டவா சூடுபடுத்திக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க நானை சேர்த்துருங்க. நம்ம தண்ணி அப்ளை பண்ணோம்ல அந்த பகுதி அந்த டவாவில் ஒட்டி பிடிக்கணும். அதுக்கப்புறம் லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க. டவா வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நான் வந்து நம்ம திருப்பி சுடும்போது கீழே விழாமல் இருக்கும். நான்ஸ்டிக் டவா யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இரும்பு டவா தான் யூஸ் பண்ணணும். பொதுவாக நான் வந்து தந்தூர் அடுப்பில் அப்படி இல்லைன்னா அவனில் செய்வாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி டவாவில் செய்யும்போது எல்லா பேராலையும் செய்ய முடியும். அதனால் நான் இன்றைக்கி இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேலே நல்லா பபிள்ஸ் எலும்பி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவு பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ டவாவை திருப்பிட்டு டைரெக்டாக ஃப்ளேமில் காமிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி காமிக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா பகுதியிலையும் அந்த நெருப்பு படணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அடிபாகத்தில் இது நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். தோசை கரண்டி வச்சுட்டு இது போல் நம்ம எடுத்து விடும்போது ஈஸியாக வெளியில் வந்துடும். அவ்வளோதான், டேஸ்டியான, சாஃப்டான, பெர்ஃபெக்டான நான் சூப்பராக தயாராயிருச்சு. இதே போல் மீது இருக்க எல்லா மாவுளையும் நான் ரெடி பண்ணிடலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எந்த விதமான குருமா ரெசிபி, கிரேவிஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்னைக்கு பட்டர் பீன்ஸ் கிரேவி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து சூடாக இருக்கும்போதே அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் இல்லைனா எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான நான் தயாராக இருக்கு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டில், லஞ்சில், டின்னரில் மூணு வேளைக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஈவன் லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது நிறைய வெஜிடபிள் போட்டு வெஜிடபிள் கிரேவி பண்ணிவிட்டு கோதுமாவில் நம்ம நான் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். அது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.